ஸ்டுடியோ கிரீன் பட நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வமான தயாரிப்பாளராக ஞானவேல்ராஜா இருந்தாலும், அந்த நிறுவனத்தில் நடிகர் சூர்யா, நடிகர் கார்த்தி, சூர்யாவின் உறவினர்களான எஸ்ஆர் பிரபு, எஸ்ஆர் பிரகாஷ் ஆகியோரும் பங்குதாரர். இந்த அஞ்சு பேருடைய முதலீடு இருந்தாலும், ஸ்டுடியோ கிரீன் அப்படிங்கிற நிறுவனத்தை இவ்வளவு பெரிய நிறுவனமாக கட்டமைச்சது மட்டுமல்லாமல், கரன்சி கொட்டும் கம்பெனியாகவும் மாற்றியது ஞானவேல்ராஜாவோட திறமை மற்றும் உழைப்பு தான். இது திரையுலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அப்பேற்பட்ட வளர்ச்சியையும் லாபத்தையும் காட்டிய பிறகும் ஞானவேல்ராஜா மீது சூர்யா பிரதர்ஸ்க்கு என்னவோ வருத்தம். அந்த வருத்தம் விஸ்வரூபம் எடுத்து வெளியே தெரியறதுக்குள்ள நாலு சவத்துக்குள்ள பேசி முடிச்சு ஸ்டுடியோ நிறுவனத்திலிருந்து வெளியேறாரு சூர்யா. அங்கிருந்து விலகிய கையோடு 2D என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற சொந்த பட நிறுவனத்தை தொடங்கினார். இதுல அவர் தான் முதலாளி. அடுத்து சூர்யாவின் உறவினர்களான எஸ்ஆர் பிரபு மற்றும் எஸ்ஆர் பிரகாஷ் இருவரும் தனியாக சென்று பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்குறாங்க. அவர்களோட தயாரிப்பு தான் மாயா படம். இது தவிர ட்ரீம் வாரியர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலும் இருவரும் பங்குதாரர்களா இருக்காங்க. ஸ்டுடியோ நிறுவனத்திலிருந்து விரைவில் ஞானவேல்ராஜாவும் வெளியேற இருப்பதாக தகவல். இதுதான் உச்சபட்சம். அதன் காரணமாக ஞானவேல்ராஜாவே தனக்காக தொடங்கிய புது நிறுவனம் தான் ஆதனா ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன். அப்படின்னா ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் யாருக்கு சொந்தம்? இந்த கேள்விதான் கடைசியில தொக்கி நிக்குது. தற்போதைய நிலவரப்படி அந்த நிறுவனத்தை நடிகர் கார்த்தி அண்டர்டேக் பண்ண போறதாக தகவல் அடிபடுது. For more cinema updates, subscribe Funnet.